ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஜித் குமார். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, சட்டத்தில் உள்ள பிரிவுகளை எப்படி வாசிக்கிறது, அதனுடைய உட்பிரிவுகளை எப்படி வாசிக்கிறது, அதை கரெக்டாக எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது அப்படி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனி லாவாக இருக்கட்டும், எனி ஆக்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சாப்டர் எத்தனை அப்படின்றத நம்ம பார்த்துடணும். சாப்டர் பார்க்குறோம் அப்படின்னா கீழே செக்ஷன்ல இருக்கும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 8(3)(a)(2) அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ முதல் இருக்கக்கூடியதை செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 8ன்றது செக்ஷன். அடுத்து இருக்கக்கூடிய 3 வந்து சப்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஏ கிளாஸ், அடுத்து இருக்கக்கூடிய 2 சப் கிளாஸ் எப்படின்றத சொல்கிறோம். சரி, இதை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் அப்படின்னா, வாங்க நம்ம பார்க்கலாம். சாப்டர்னு பார்த்துருந்தோம் இல்லையா, சாப்டர் கீழே செக்ஷன் வரும். எக்ஸாம்பிள் வந்து 376 இன் ஐபிசி அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதான் இது. இப்போ 376 அப்படின்றது செக்ஷன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 1 அப்படின் இருக்கு இல்லையா, அது சப்செக்ஷன். அதுக்கு கீழே ஏ அப்படின் இருக்கு இல்லையா, அது கிளாஸ். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 1, 2 அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து சப் கிளாஸ். இப்படித்தான் எனி லாவாக இருக்கட்டும், எனி ஆக்டாக இருக்கட்டும், அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி வாசிக்கலாம். இப்போ இதில் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்செக்ஷனா கிளாஸா அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியான இடம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா, சப்செக்ஷன் அப்படின்னா அது பேராகிராஃபாக இருக்கா, அடுத்து லிங்கேஜாக இருக்கா, கண்டினியூட்டிவாக இருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். அதே கிளாஸ் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸாக இருக்கா, ப்ளஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கா, நோ லிங்க்டு, அதாவது ஒன்று கொஞ்சம் தொடர்பு இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணி நம்ம அதை வாசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பல்வேறு விதமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு டாப்பிக் வந்து இந்த கண்டென்ட்டில் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்னா எங்களை வந்து கண்டிப்பாக உற்சாகப்படுத்தும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல்வேறு தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் உடனே மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.